சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மானார்ஹே மதுராந்த கேசமுதிதம் மாதாமகம் மே குரும் மானாதீதியோஜ்வலம் குருவச்சோ மாஹாத்மிய சந்தர்ஷகம் மாத்ரிக்ஷஸ்ய சமாஸ்ரிதஸ்ய ச திஜோ மாந்த்யாபஹம் தேஷிகம் மான்யம் வீர ரகுத்வஹம் நம சகே மான்யம் பஜே தாவ்ருதா. இதனுடைய அர்த்தம், ஸ்ரீ மதுராந்தகம் என்ற க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர் அடியேனுடைய தாய்க்கு தந்தை குரு, அளவு கடந்த அறிவினாலே பிரகாசிப்பவர், பூர்வாச்சாரிய சூக்திகளின் பெருமையை காட்டுபவர், தன்னை ஆசிரயித்த என்னை ஒத்தவனின் அறிவு குறையை அகற்றுகிற ஆச்சாரியன், கொண்டாடத் தகுந்தவர் வீர ராகவாச்சாரியர், என்னுடைய தோழனே அவரை வணங்கு, வீணாக வேறெவரையும் சென்று அடையாதே. இந்த ஸ்லோகம் சார்தூல விக்கிரீடிதத்தில் இருப்பதாலும் இதை எட்டு வரிகளாக எழுதினாலும் ஒவ்வொரு வரியும் மா என்று ஆரம்பிக்கும்படி அஷ்டப்ராசம் கொண்டிருப்பதாலும் கடைசி வரியிலே மான்யம் என்ற பதத்திலே இரட்டை பொருள் நயம் இருப்பதாலும் இது அந்த ஆச்சாரியனை உகப்பிக்கும். மானார்கே மாதாமகம் மானாதீத மாஹாத்ம்ய மாத்ரிக்ஷ மாந்த்ய மான்யம் என்ற பதங்கள். மான்யம் என்றால் மான்யரானவரை மகனீஜரானவரை என்றும், மா அந்யம் என்று பிரித்தால் வேறானவரை என்றும், வேறானவரை வேண்டாம் என்றும், இதில் சிலேடை நயமும் உண்டு. மா என்ற எழுத்தை இந்த ஸ்லோகத்திலே எட்டு தடவை வரவழித்ததிலே இன்னொரு பொருத்தமும் உண்டு. இன்றைக்கு உபன்யாச தலைப்பு திருமா மகள் என்பது. திருமா நடிஜவர்க்கு மெய்யனார் செய்ய திருமாமகள் என்றும் சேரும் என்கிற வாக்கியத்திலே போன வாரம் செய்ய என்ற பதத்தின் கருத்துகளை ரசித்தோம். இந்த வாரம் திருமா மகள் என்ற அடுத்த பதத்தின் கருத்துகளை ரசிக்கும் போது மா என்ற ஒற்றை எழுத்து பதத்தின் மூலம் எட்டு கருத்துகளை ரசிக்கப் போகிறோம். இதை சூச்சிக்கும் வகையிலே இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே எட்டு தடவை மா என்ற ஆரம்பம் பதங்களுக்கு. இப்போது ஹயக்ரீவ வந்தனம். திஹந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கநுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகமதேனும். ஹயக்ரீவ தேவனே, தேவரீருடைய தயா தரங்கங்களை அனுசரித்து வருகிற கடாட்சங்கள் அடியேனுக்கு ஸ்ரோதாக்களின் காதுகளிலே அமிர்தாரையை வர்ஷிக்கிற, மேலும் அபீஷ்டத்தை நிறைவேற்றும் காமதேனு போல் இருக்கிற சரஸ்வதியை பேச்சை கொடுக்கட்டும். திருமா மகள் என்பதன் முதல் அர்த்தத்திலே மா என்பது மகா என்கிற சம்ஸ்கிருத பதத்தினுடைய தமிழாக்கம். திருமகள் என்றால் லக்ஷ்மி, திருமாமகள் என்றால் மகாலட்சுமி. மா திருமகள் என்று சொல்லும் வழக்கமில்லை, திருமாமகள் என்று மொழிபெயர்க்க வேண்டும்.
ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचோதயாதி என்ற வேத மந்திரத்திலேயே மகா என்கிற அடைமொழி லக்ஷ்மிக்கு உண்டு. அவளை மகாதேவி லக்ஷ்மி என்கிறது அந்த மந்திரம். அதனால் அவள் மகாலட்சுமி. இந்திரன் ஒரு ஸ்தோத்திரத்திலே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று அடிக்கடி கூறினான். இது அந்த ஸ்தோத்திரம். நமஸ்தே மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கதக்ரகதஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்கஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்து சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜ்ஞே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷ ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஷிதே ஜகத்ஸ்திதே ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. இதுவரைக்கும் இப்பொழுது போறோம், பிறகு பல ஸ்ருதி ஸ்லோகங்கள் வேண்டாம். இதே போல இன்னொரு ஸ்தோத்திரம் மகாலட்சுமி கவசம் என்பது, அதுவும் புராணத்திலே இருப்பது. இந்திரனுக்கு பிருஹஸ்பதி உபதேசிக்கிறார். அதில் சில வரிகளை பார்த்தாலும் மகாலட்சுமி என்கிற திருநாமத்தினுடைய பெருமை புரிகிறது. ஸ்ரீ குரு ருவாச மகாலட்சுமி கவசம் பிரவக்ஷாமி சமாசத சதுர்தச சுலோகேஷு ரஹஸ்யம் ப்ரஹ்மணோதிதம். முகம் பாத்து மகாலட்சுமி கண்டம் வைகுண்டவாசினி இத்தியாதி. இதிலிருந்து இந்த ஸ்தோத்திரம் பிரம்மாவினால் பண்ணப்பட்டது என்றும், நமது உடலிலே சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்தையும் ஒவ்வொரு திருநாமம் கொண்ட லக்ஷ்மி ரட்சிக்கும் போது முகத்தை ரட்சிப்பவளின் பெயர் மகாலட்சுமி என்றும் தெரிகிறது. வேறொரு ஸ்தோத்திரத்திலேயும் அஷ்டோத்தரஸ்ய மகாலட்சுமி ஸ்து தேவதா என்ற வரியை கவனித்தால், லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரத்துக்கு தேவதை பெயரை மகாலட்சுமி என்று சொல்ல வேண்டும் என்று தெரிகிறது. கேசவாதி துவாதச நாமங்களுக்கு ஈடாக ஸ்ரீயை நமஹா இத்தியாதியாக பன்னிரண்டை சொல்லும் போது பதினொன்றாவதாக மகாலட்சுமியை நமஹா என்று சொல்லி வருகிறோம். இவ்வாறாக மகாலட்சுமி என்ற திருநாமம் புராணங்களிலும் பாஞ்சராத்திர ஆகமங்களிலும் நமது ஆன்மீக கிரியைகளிலும் முக்கியமாகிறது. மகாலட்சுமி என்பதன் தமிழ் வடிவம் திருமாமகள் என்பது. இப்பொழுது திருமாமகள் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் சொல்லப் போகிறோம். திரு என்றும் மா என்றும் இரண்டு பெயர்களை கொண்ட ஸ்திரீ என்பது இரண்டாவது அர்த்தம். லக்ஷ்மிக்கு திரு என்று பெயர். திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் சார்பு நமக்கென்றும் திரு திருவாழ் மார்பன் திருவில்லா தேவரை தேரேன்மின் முதலிய ஆழ்வார் அருளிச் செயல்களிலே பிரசித்தமாக இருக்கிறது திரு என்ற பெயர். ஆனால் மா என்பது அவ்வளவு பிரசித்தமான பெயராக இல்லை. மா என்பது லக்ஷ்மியின் பெயர் அர்த்தத்திலே பிரசித்தம். மாதவன் என்ற பெருமாள் திருநாமத்துக்கு மா லக்ஷ்மி தவன் கணவன் மாதவன் லக்ஷ்மியின் கணவன் என்று அர்த்தம் சொல்கிறார்களே, அது இதனால்தான். மா என்றால் லக்ஷ்மி என்பது பலர் அறிந்த பொருளாக இருப்பதாலே
வடமொழி கோஷங்கள் இந்த அர்த்தத்தை காட்டுகின்றன. அமர கோஷத்திலே இந்திரலோக மாதாமா க்ஷீரோதனய ரமா என்ற வரியிலே அஞ்சு திருநாமங்கள் லக்ஷ்மியை நிர்தேசிப்பவை. இந்திரா, லோகமாதா, மா, க்ஷீராபிதனயா, ரமா என்று அஞ்சிலே நடுவிலே மா என்று இருப்பதை பார்க்கிறோம். இதே போல ஸ்மிருதா என்ற ஹலாயுத கோஷத்திலே இந்த வரியிலே மூன்று சமானார்த்த பதங்கள் சொல்லப்பட்டன. க்ஷீரோதனையா, மா, இந்திரா என்று. மா என்பது நடுவில் இருக்கிறது. அபிதான சிந்தாமணி என்ற கோஷத்திலே லக்ஷ்மி பத்மாரமாயா மா என்ற வரியிலே மா என்பது கடைசியிலே இருக்கிறது. லக்ஷ்மி, பத்மா, ரமா, மா இதெல்லாம் சமார்த்தக பெயர்கள். விஸ்வம் என்கிற கோஷத்திலே மகா என்று குறிலெழுத்து ஆண்பாலாக சொன்னால் சிவன் என்று அர்த்தமாம். மா என்று நெடிலெழுத்து பெண்பாலாக சொன்னால் லக்ஷ்மி என்று அர்த்தமாம் என்று ஒரு நுட்பத்தை விளக்கியதும் உண்டு. இப்படி நிறைய கோஷங்களை காட்டினாலும் மா என்ற இந்த பெயர் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலோ லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்திலோ இல்லாததாலே புராண காலத்திலே இந்த பெயர் கிடையாதோ என்று சிலர் கேட்பதுண்டு. ஆனால் புராணங்களுக்கும் முற்பட்ட ஆதிகாவியமான வால்மீகி ராமாயணத்திலே மாஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஸ்வதீஸ்வமாஹ என்ற வரியிலே சம்பிரதாயத்திலே ரெண்டு அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். கோவிந்தராஜீயம் என்கிற பூஷண வியாக்கியானத்திலும் இதை பார்க்கிறோம். மா நிஷாத என்பதற்கு வேண்டாம் வேடனே என்று முதல் அர்த்தம், ஸ்ரீ நிவாசா என்று இரண்டாம் அர்த்தம். மா என்றால் ஸ்ரீ, நிஷாத என்றால் நிவாச. இதன்படி மா என்றால் லக்ஷ்மி என்ற அர்த்தம் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னரே இருந்ததாக தெரிகிறது. இதையடியொற்றித்தான் யாதவாபியுதயத்திலே சுவாமி தேசிகனும் லக்ஷ்மி சஹஸ்திரத்திலே வெங்கடாத்வரியும் மற்றும் பல கவிஞர்களும் மா என்ற பதத்தை லக்ஷ்மி என்ற அர்த்தத்திலே கையாண்டதுண்டு. ஆனால் இதெல்லாம் வடமொழியில். தமிழ் கவிஞர்கள் மா என்ற சொல்லை லக்ஷ்மி என்ற அர்த்தத்திலே கையாண்டிருக்கிறார்களா என்று சிலரது குறுக்கீடு உண்டு. இங்கே திருமாமகள் என்பதில் மா என்பதற்கு லக்ஷ்மியின் பெயர் என்று அர்த்தம் சொல்லலாமா என்ற குறுக்கீடு. சம்ஸ்கிருதத்திலே உள்ள லக்ஷ்மியின் பெயர்களை தமிழிலும் அப்படியே சொல்லக்கூடாதா என்ன? ஆனாலும் எல்லாருக்கும் தினவடங்க பதில் சொல்ல வேண்டுமே. அதற்காக தமிழ் இலக்கியத்திலே மா என்ற பதத்தினுடைய ஆட்சியை கொஞ்சம் அலசுவோம். திருக்குறுகை பெருமாள் கவிராயர் என்கிறவர் நம்மாழ்வாருடைய பக்தர். அவருடைய மாறன் அலங்காரத்திலே சொல்லணிகளிலே சொல் சித்திரங்களை விளக்கவென்றே வந்த பகுதியிலே ஒரு வரி, என்பது கேட்பதற்கே வேடிக்கையாக இருக்கிறது. அர்த்தம் சொல்வது கஷ்டமாக இருக்கிறது, அர்த்தம் சொல்வதிலே வேடிக்கை இருக்கிறது. அவருடைய சீடர் ஒருவரே அதற்கு அர்த்தம் எழுதியிருக்கிறார். இதை மா மால் அ மால் அமல தாள் உளம் ஆள் அ மால என்று பிரித்துக் கொள்ள வேண்டுமா? மாம் சேர்த்தால் மாமால மால மல தாள் உளமால மால என்று இருக்கிறது. இப்படி சின்ன சின்ன பதங்களாக பிரித்துக் கொண்டு விட்டால்
முதலிலே இருக்கிற மா என்பதற்கு லட்சுமி என்று அர்த்தம் எழுதுகிறார். மால் என்பது இரண்டு தடவை வந்திருக்கிறது. முதல் தடவை வரும்பொழுது பெரிய விருப்பம் வியாமோகம் என்று அர்த்தமா, அடுத்த தடவை அதே மால் என்ற பதத்துக்கு விஷ்ணு என்று அர்த்தம். ஆக மகாமாலமால் என்பதற்கு லக்ஷ்மியின் பெரிய விருப்பத்துக்குரிய விஷ்ணு என்று அர்த்தமா, அவருடைய அமல தாழ் உளமால மால. இதிலே நமக்கு வேண்டியது மா என்றால் லக்ஷ்மி என்பதும், அவள் காதலுடன் என்றும் சேரும் திருமார்கள் லக்ஷ்மியினுடையது என்பதும், அதுதான் உமணி கோவையில் திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பு என்ற இடத்திலே உள்ள அர்த்தம் என்பதும். திருமாமகள் என்ற பதத்துக்கு இரண்டாம் அர்த்தம் சொல்ல ஆரம்பித்து மாமாலமாலமல என்று ஸ்லேடை வேடிக்கையை ரசிக்கிற வாய்ப்பை நாம் இப்பொழுது பெற்றோம். இதே கவிராயர் மாறன் அலங்காரம் எழுதியவர் இன்னொரு பாடலை மாமாமாதின் திருமார்பன் ஆரம்பிக்கிறார். ஓர் எழுத்தடி முதல் முற்று மடக்கணி யமகம் என்ற சொல்லணியை விளக்குவதற்கு பாடலின் ஒவ்வொரு அடியிலும் முதல் எழுத்து மூணு தடவை வரும்படி பட்டுகிறார். முதல் அடியிலே மாமாமா, இரண்டாம் அடியிலே கா கா கா, மூன்றாம் அடியிலே நா நா, நாலாம் அடியிலே வா வா வா. அர்த்தம் புரிந்து கொள்பவர்களுக்கு ஆனந்தம். மாமாமாது என்றால் மா என்ற பெயர் கொண்ட பெரிய பிராட்டி என்று அர்த்தமா. மா மா மாது, மா என்ற பெயர் கொண்ட பெரிய பிராட்டி. காகா காமர் என்றால் காக்கின்ற சோலைகளாலே அழகிய என்று அர்த்தமா. கா என்றால் சோலை, கா என்றால் பாதுகாத்தல். மற்ற வரிகள் இப்போது வேண்டாம், மாமா மாது மட்டுமே போதும். மா என்று அவளுக்கு பெயர். இதே மாதிரி வேடிக்கைக்கு, இதைவிட அதிக வேடிக்கைக்கு ஒரே ஒரு வரியை மட்டும் பார்த்துவிட்டு திருமாமகளின் இரண்டாவது அர்த்தத்தை முடித்துக் கொண்டு மூன்றாவதுக்கு போய்விடுவோம். மூன்றாவதற்கு போவதற்கு முன் ரசிப்பதற்காக ஒரு வரி. தே மா பூமா மா பூமா தே என்பது என்ன வேடிக்கை என்றால், எழுத்துக்களை வலமிருந்து இடமாக திருப்பி வாசித்தாலும் தே மா பூமா மா பூமா தே என்று அதுவே மாறாமல் வரும். இந்த வேடிக்கை வார்த்தைகளை தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் ஏன் இங்கிலீஷிலும் கூட நிறைய பேர் இன்று வரை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இளமை பருவத்தில் கூட மோறு போருமோ, தேரு வருதே, விகடகவி முதலிய பதங்கள் திரும்பி போட்டாலும் அதே மாதிரி வருபவை நிறைய தேடிக்கொண்டு விளையாடுவது உண்டு. அது இருக்கட்டும். தேமா பூமா மா பூமாதே என்றால் என்ன அர்த்தம்? மா என்றால் ரெண்டு அர்த்தங்கள், லக்ஷ்மி என்றும் பெரிய என்றும். பூ என்றால் இரண்டு அர்த்தங்கள், மலர் என்றும் பூமி என்றும். பூ என்பது தமிழிலே பூ என்று வரும். தேமா பூ மாமா என்றால் தேன் வண்டு, மா என்பதற்கு வண்டு என்பது கூட ஒரு அர்த்தம். தேமா என்றால் தேன் வண்டு. மலரிலே பெரிய லக்ஷ்மி,
அதாவது தேன் வண்டு இருக்கிற மலரிலே பெரிய லக்ஷ்மி என்றும், பூமாதே என்றால் மண்மகளே என்றும் அர்த்தமாகி முழு வரிக்கும் உபயன் ஆக்கிமார்கள் என்று அர்த்தமா. தேமா பூமா மகாபூமாதே என்றால் உபய நாச்சிமார்கள், ஸ்ரீதேவியும் பூதேவியும். ஏதோ ஒரு வியாஜத்திலே தமிழ் இலக்கிய ரசனை இப்பொழுதாச்சு. திரும்பி விஷயத்துக்கு வருவோம். இதுவரை திருமாமகள் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் சொன்னோம். திருமகள் என்றால் லக்ஷ்மி, மா என்ற தமிழ்பதம் மகா என்ற சம்ஸ்கிருத பதத்தினுடைய திரிபு. எனவே திருமாமகள் என்றால் மகாலட்சுமி. இது முதல் அர்த்தம். அடுத்ததாக திரு என்றும் மா என்றும் பெயர்கள் கொண்ட பெண் என்று அர்த்தம் திருமாமகள் என்பதற்கு. இது இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது அர்த்தம் இப்போது திருமாமகள். திரு என்கிற மகாஸ்திரீ, மா மகா என்றால் பெரிய என்ற அர்த்தம், மாநிலம் மாமன்னர் முதலிய சொற்களிலே இந்த அர்த்தம் இன்றைய வழக்காற்றிலும் உண்டானாலும், லக்ஷ்மியை மாமகள் என்று சொல்லும் போது விவக்சை வேறு. என்ன சொல்ல வருகிறோம்? அவள் அளவிலே எல்லாரை காட்டிலும் பெரியவள், பரிமாண மகத்துவம். ஏனென்றால் அவள் உலகெங்கும் பரந்தவள், வியாபித்தவள், விபுவானவள். சில பேர் சொல்கிறார்கள் விஷ்ணு மட்டும்தான் ஸ்வரூபேன எங்கும் பரந்தவர், லக்ஷ்மி அவ்வாறன்று என்று. ஆனால் நம்முடைய தேசிக சம்பிரதாய கொள்கை என்னவென்றால், விஷ்ணு எப்படியோ அப்படியே லக்ஷ்மியும் வியாப்தி கொண்டவள். இதற்கான ஸ்ரீ விஷ்ணு புராண வசனத்தை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். இதே கருத்தை கூறும் வேறு சில பிரமாண வசனங்களை இன்றைக்கு கேட்போம். ஏனென்றால் இந்த லக்ஷ்மியின் விபுத்தம் தான் திருமாமகள் என்பதன் மூன்றாவது அர்த்தம். குணதஷ்டஸ்வரூபேண வியாப்தி சாதாரணீமதா யதா மயா ஜகத்வ்யா ஸ்வரூபேண ஸ்வபாவதஹ தயா வ்யாப்தமிதம் சர்வம் நியந்த்ரீ ச ததேஸ்வரி என்று ஒன்று. மயா வ்யாப்த யாப்தோஹமீஸ்வர என்று இன்னொன்று. இரண்டுமே லக்ஷ்மியை பற்றி பகவான் கூறுகிற வாக்கியங்கள். வியாப்தி என்றால் எல்லா இடத்திலும் பரவி நிற்றல் என்று அர்த்தம். அது இரண்டு பேருக்கும் இருக்கிறது, பெருமாளுக்கும் தாயாருக்கும். இருவருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது, யதா மயா ததா தயா என்று. நான் எப்படியோ அவளும் அப்படியே பறந்தவள் என்கிறார் பெருமாள். இந்த வியாப்தியிலே ரெண்டு பிரகாரங்கள் உண்டு, ரெண்டு வகைகள். ஸ்வரூப வியாப்தி என்றும்
குணவியாப்தி என்றும். சொரூப வியாப்தி என்றால் தன்னுருவாகவே பரந்திருப்பது. தன் அறிவு முதலிய பண்புகளின் மூலம் எங்கும் பரவி நிற்பது என்பது குணவியாப்தி. ரெண்டு பேருக்கும் ரெண்டு வகை வியாப்தியும் உண்டு. பெருமாளுக்கும் தாயாருக்கும் சொரூப வியாப்தியும் குணவியாப்தியும் உண்டு. குழம்பி போனவர்கள் மட்டும் லக்ஷ்மி விஷ்ணு என்ற இரண்டு பேருக்கும் ஒரே வகை வியாப்தி அன்று இரண்டு வகை வியாப்தி, ஒவ்வொருவருக்கும் ஒரு வகை என்பார்கள். ஆனால் புரிந்து கொண்டவர்கள் இருவருக்கும் இரண்டு வகை வியாப்தி ஆதலாலே இருவருக்கும் ஒரே மாதிரியான வியாப்தி என்பார்கள். இரண்டானதாலே ஒன்றாயிற்று என்று வேடிக்கை. ரெண்டு வகை வியாப்தி ஆதலாலே ஒரே மாதிரியான வியாப்தி. இதுதான் இப்போதைய விஷயம். திருமாமகள் என்னும் இடத்திலே ஜகத்தெல்லாம் வியாபித்த திருமகள் என்ற அர்த்தத்தையும் அனுசந்திக்க வேண்டும். மா என்ற பதம் இருக்கும் போதெல்லாம் வியாப்தி அர்த்தமாகும் என்று சொல்லவில்லை. லக்ஷ்மியின் வியாப்திக்கு இந்த மா என்பதை பிரமாணமாக காட்டவில்லை. மா என்பதற்கு வியாப்தி என்று அர்த்தம் கிடையாது, பெரிய என்று மட்டுமே அர்த்தம். திருமகள் பெரியவள் என்னும் போது அர்த்தாத் அவளுடைய ஜெகத் வியாப்தி வேறு பிரமாணங்களிலிருந்து தெரிந்தது இங்கே முக்கிய கருத்தாக ஆயிற்று. இதுவரை திருமாமகள் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் சொன்னோம். இரண்டாவதிலே மட்டும் மா என்பது பெயர் சொல், மற்ற அர்த்தங்களிலே மா என்பது மகா என்ற அர்த்தம் கொண்டது, பெயரச்சம் விசேஷணம். இப்போது சொல்லப்போகிற நாலாவது அர்த்தத்திலும் அப்படித்தான். மகா என்பதற்கு பெரிய என்றுதான் அர்த்தம், ஆனால் அளவில் பெரிய என்பதை சொல்லாமல் மகிமை பொருந்திய என்று அர்த்தம் என்கிறோம். சம்ஸ்கிருத பதம் மகா என்பதற்கே மகத்துவம் கொண்ட என்றுதான் அர்த்தம். திரு என்கிறவள் மகிமை மிக்க மகள் என்று நாலாவது அர்த்தம். என்ன மகிமை? எத்தனையோ சொல்லலாம். பூர்வாச்சாரியர்கள் காட்டிய வழியை மட்டும் இப்பொழுது ரசிப்போம். ஸ்ரீவத்சாங்கமிஸ்வர் என்கிற கூறத்தாழ்வான் ஸ்ரீபாஷ்யக்காரரின் பிரதான சிஷ்யர். அவர் இயற்றிய பஞ்சஸ்தவங்களிலே ஒன்று ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்பது. அதிலிருந்து ஒரு ஸ்லோகம் இப்பொழுது. யத்கிஞ்சிதுஜ்வலமிதம் யதுபாக்ஷயாஹு சௌந்தர்யமிருத்திரிதி யம் மஹிமாம் ஷலேஷஹ நாம்நைவயாம் ஸ்ரீயமுஷந்தி யதீயதாம ஸ்வாமாமன்யதமா யதமான சித்தி.
இதனுடைய அர்த்தம் இவ்வாறாகும். பகவானே, உலகில் உள்ள எந்த ஒரு பொருளும் ஒளிரும்படி மேன்மை பெற்றிருந்தால், எந்த திருமகளின் பெயரான திரு என்பதை உபபதமாக சேர்த்து சொல்கிறார்களோ என்று முதல் வரியினுடைய அர்த்தம். திருமாலை, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவாய்மொழி, திருமொழி முதலிய பிரபந்தங்களின் பெயர்களிலும், திருக்கடன்மல்லை, திருநீர்மலை, திருவல்லிக்கேணி முதலிய க்ஷேத்திரங்களின் பெயர்களிலும், திருக்கண்மலமது, திருப்பாவாடை முதலிய தளிகை பிரசாத பெயர்களிலும், திருவிலச்சினை, திருப்பரிவட்டம் முதலிய பரிபாஷை பதங்களிலும், திரு என்ற உபாக்கியா உபபதம் துணை சொல் பார்க்கிறோமே, அது ஏனென்றால் மேன்மை உடைய வஸ்துக்களையெல்லாம் லக்ஷ்மியின் பெயரோடு சேர்த்து சொல்வது என்பது நம் நாட்டிலே எல்லா சம்பிரதாயங்களிலும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மட்டுமன்று எல்லா பாஷைகளிலும் தமிழ் மொழியில் மட்டுமன்று இது வழக்கமாகிவிட்டது, லக்ஷ்மி பெயரை மேன்மைக்கு சேர்த்து சொல்வது என்பது. மகிமை என்றாலே லக்ஷ்மி சம்பந்தம் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்டவள் லக்ஷ்மி என்று முதல் வரியின் தாத்பரியம். என்பதுடைய தாத்பரியம். அடுத்து இரண்டாவது வரியினுடைய அர்த்தம், சௌந்தர்யமிருத்தி மகிமாம் ஷலேஷஹ. சௌந்தர்யம் என்கிற அழகு, ரித்தி என்கிற செல்வம் என்று எவளுடைய மகிமையினுடைய பகுதியின் துளியோ, அம்சத்தின் லேசமோ அந்த லக்ஷ்மி. திரு என்பதற்கே அழகு என்றும் செல்வம் என்றும் அர்த்தம் வரும்படியாக அவள் பெயரையே அவற்றை சொல்லுகிறோம். எல்லாம் அவள் மகிமையினுடைய பகுதிதான். கவனிக்கணும், அவள் அனுக்கிரகத்தால் கிடைப்பதை என்பதை இப்பொழுது சொல்லவில்லை. அழகும் செல்வமும் அவள் மகிமை பகுதியே என்று சொல்கிறார். அவள்தான் அவற்றுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை. அவளுக்கு அவ்வளவு மகிமை. அவள் திருமாமகள். இதை விளக்குவதற்காக ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரே ஒரு வரி, அவாப்தோ விபுல ஸ்மிருத்திம் மாமவாப்ய நராதிபஹ. சீதா பிராட்டி சொல்லுகிறாள் அனசூயா தேவியிடம், தான் யாக பூமியிலே அயோனிஜையாக ஜனகர் உழும்போது குழந்தையாக தோன்றியவுடனே ஜனக மகாராஜர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார். சீதை சொல்கிறாள், என்னை பெற்று மாம் அவாப்ய நராதிபக ராஜா ஜனகர் விபுலாம் ரித்திம் அவாப்தஹ, விபுலமான செல்வத்தை அடைந்தார் என்கிறாள் சீதை. நமக்கெல்லாம் என்ன அர்த்தம் தோணும், சீதை குழந்தையாக ஆற்றுக்கு வந்த வேளை சகல ஐஸ்வர்யமும் பெருகியது ஜனகருக்கு என்று. அது சரியான அர்த்தம்தான். மறுபடியும் இதே வரியை வாசித்து பார்த்தால் இன்னொரு அர்த்தமும் தோணும். சீதையை அடைவது என்பதும் அதிக செல்வம் அடைவது என்பதும் ஒன்றேதான். சீதையை அடைந்து ரித்தியை அடைந்தார். சீதை என்பவளே ரித்திதான். திரு என்பதற்கு அவள்தான் மாமகள், தேவதை. அழகுக்கும் செல்வத்துக்கும் அதிஷ்டான தேவதை என்ற அர்த்தம் திரு மாமகள் என்பதற்கு.
சௌந்தர்யமிருத்திரிதி யன்மஹிமாம் ஷலேஷஹ. இதுவரை திருமாமகள் என்பதற்கு நாலு அர்த்தங்களை பார்த்தோம். மகாலட்சுமி என்பது ஒன்று, திரு என்றும் மா என்றும் பெயர் கொண்டவள் என்பது இரண்டாவது, உலகெங்கும் பிறந்த லக்ஷ்மி என்று மூன்றாவது, அழகுக்கும் செல்வத்துக்கும் அதிஷ்டான தேவதை, உலகத்தாரின் திருவேயான மாமகள் என்பது நாலாவது அர்த்தம். அடுத்ததாக பார்க்க போவது ஐந்தாவது அர்த்தம். திரு என்பதாலேயே மாமகள் அவள். ஸ்ரீ என்ற பெயர்தான் தமிழில் திரு. சம்ஸ்கிருதத்திலே ஸ்ரீ என்று உபபதம் வருமிடமெல்லாம் தமிழிலே திரு என்றுதான் மொழிபெயர்க்கிறோம். ஸ்ரீ என்ற பெயர் அவள் மாமகள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. பெயரினாலே தெரிகிறது அவளுடைய மகிமை. இதை பூர்வர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை மூன்று மேற்கோள்கள் மூலம் இப்பொழுது பார்ப்போம். ஸ்ரீரித்யே வச்சநாமதே பகவதி ப்ரூம கதம் த்வாம் வயம் என்கிறார் பெரிய முதலியார். சம்பிரதாயத்திலே பெரிய முதலியார் என்றால் ஆள வந்தார் என்கிற யாமுனாச்சாரியருடைய திருநாமம். அவர் என்ன சொல்கிறார், பகவதியே உன் பெயரே திரு ஸ்ரீ என்று இருக்கிறது. பெயரே ஸ்ரீ என்று ஆகிவிட்ட பிறகு நாங்கள் உன்னை எப்படி பேச முடியும்? திரு என்ற பெயர் நீ மாமகள் என்பதை உன் மகிமையை நிறைய தெரிவித்து விட்டதே, அந்த பெயரின் அர்த்தங்களில் இல்லாத எதை நாங்கள் சொல்லிவிட முடியும்? அல்லது அந்த பெயர் தரும் மகிமை உள்ளவளை நாங்கள் துதிக்க முடியுமா என்ன? திரு என்று பெயர் சொன்னாலே அந்த பெயருக்கு உரியவள் மாமகள்தான். இங்கே சுவாமி தேசிகனுடைய சூக்தி இதோ, ஸ்ரீரித்யே வச்சநாமதே ஸ்ருத்யாதீனி பிரமாணானி திஷ்டந்து அசாதாரண சமாச்சியைவாலம் இது ஏவ காராபிப்ராய. ஈதிருஷ அதிசயசாலின்யாஹ ஸ்ரிய யதாவத் ஸ்தோதும் அசக்யதாமாஹ ப்ரூம கதம் த்வாம் வயம் இதி. இதனுடைய அர்த்தம், மற்ற வேதம் முதலிய பிரமாணங்கள் எல்லாம் கிடக்கட்டும், லக்ஷ்மியினுடைய மகிமையை சொல்கிற மந்திரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவளுக்கு மட்டுமேயான ஸ்ரீ என்கிற பெயர் ஒன்றே போதுமே. எந்த பெயரை சேர்ப்பதாலே எல்லா இடத்திலும் மேன்மை மற்றவர்களுக்கு தெரியுமோ அதுவே அல்லவா உனக்கு இயற்பெயராகிவிட்டது என்று ஏவ என்ற பதத்தினுடைய அர்த்தம். இவ்வளவு மேன்மையுடன் விளங்குகிற லக்ஷ்மியை உள்ளபடி துதிப்பது முடியாதாகையால் ப்ரூம கதம் த்வாம் வயம் உன்னை எப்படி நாங்கள் பேசுவோம் என்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, திரு என்கிற பெயர் ஒன்றே போதுமே அவள் மாமகள் என்பதை உணர்த்த. அதனால் அவள் திருமாமகள். இதையேதான் கூறத்தாழ்வானும் கூறுகிறார் நாம்னைவயாம் ஸ்ரீயபுஷந்தி என்று. எவளுக்கு பேரே ஸ்ரீ என்று ஆகிவிட்டதோ அவளை துதிக்க அதுவே போதும். இதே கருத்தில்தான் ஸ்ரீ ரசியத என்கிறார் பக்தர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில்.
मङ्गलपदं तवेदं नोपाधेरुपनिपतितं श्रीरसिजतः. இவளை, இவள் மங்கள தேவதையானதற்கான காரணத்தை வெளியிலே போய் தேடவே வேண்டாம், அவளேதான் ஸ்ரீ ஆயிற்றே, அவள் தொடர்பாலே சர்வேஸ்வரன் மங்கள நிலமாகிறான். ருஷதி கமலே மங்கள பதம், அவனுக்கு மங்கள நிலம் ஆனதற்கு லக்ஷ்மி சம்பந்தம் காரணம். அவள் மங்களமானதற்கு என்ன காரணம் என்றால், வெளியிலே தேட வேண்டாம், அவளே ஸ்ரீதான். இவ்வாறாக ஆள வந்தார் தேசிகன், கூடத்தாழ்வான், பட்டர் நாலு பேரும் ஆதரிக்கும் கருத்து என்னவென்றால், திரு என்ற பெயர் கொண்டவள் மாமகளாகத்தான் இருப்பாள் என்று. அந்த அர்த்தத்தை தான் மும்மணிக்கோவையிலும் திருமாமகள் என்ற பதத்துக்கு சொல்ல வேண்டும் என்று மும்மணிக்கோவை வியாக்கியான சூக்தி இப்பொழுது. திருமாமகள் திரு என்கிற சப்தத்திற்கு வாச்சியமாயிருக்கிற மகிமையை உடைய பெரிய பிராட்டியார் என்றபடி, எம்பெருமானுக்கு நாராயண சப்தம் போலே இவளுக்கு ஸ்ரீ சப்தம் அனிதர சாதாரணமான மகிமையை தெரிவிக்கிறது என்று திருவுள்ளம். இது மணிப்பிரவாள சுக்தி. பெருமாளுக்கு நாராயண என்கிற பெயரிலே எவ்வளவு உள்ளர்த்தங்கள் அடங்கி கிடக்கின்றன. நாரங்களுக்கு அயனம் என்றும், நாரங்களை அயனமாக கொண்டவன் என்றும் நிறைய அர்த்தங்கள் சொல்லுகிறோம். அது தவிர அந்த நாராயண என்கிற பதம் அவர் ஒருவருக்கு மட்டுமே அனிதர சாதாரணம், வேறெந்த தேவதைக்கும் கிடையாது என்பதையும் சொல்கிறோம். அதுபோலத்தான் திரு ஸ்ரீ என்கிற சப்தம் லக்ஷ்மிக்கு இதற்கு ஆறு அர்த்தங்கள், ஆறு வியுற்பத்திகளின் மூலம் அநேக அர்த்தங்கள் இருப்பதை போன பாசுரத்திலேயே பார்த்தோம். இவளுக்கு ஸ்ரீ சப்தம் அனிதர சாதாரணமான மகிமையை தெரிவிக்கிறது. அதனாலே திரு மா மகள் என்றால், திரு என்கிற சப்தம் தெரிவிக்கிற மகிமையை கொண்ட மகள் என்ற அர்த்தம். இப்பொழுது திருமாமகள் என்பதற்கு ஆறாவது அர்த்தம். ஆறாவது அர்த்தம் லக்ஷ்மிக்கு மகிமை அதிகம் என்பது. திரு என்பதை பெயராக சொல்லவில்லை இப்பொழுது. ஸ்ரீஸ்தவத்திலிருந்து ஒரு ஸ்லோகம், தேவி தன் மகிமாவதிர்ணஹரிணா நாபி த்வஜா ஜ்ஞாயதே யத்யப்யேவமதாபி நைவ யுவயோ சர்வஜ்ஞதீயதே யன்னாஸ்யேவ தத்ஜ்ஞதாம் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுஹு தெளிவாக தெரிவிக்கிறார் கூடத்தாழ்வான், ஸ்ரீதேவியே உன் மகிமையின் முடிவெல்லை ஹரிக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, நீங்கள் இருவரும் சர்வஜ்ஞராயிற்றே, எல்லாம் தெரிந்தவர்களுக்கு இது எப்படி தெரியாமல் போகும் என்று ஆட்சேபித்தால் சொல்லுகிறேன். ஆட்சேபகர் என்ன கேட்கிறார், தேவியினுடைய மகிமையினுடைய வரம்பு கூட சர்வஜ்ஞர்களுக்கு தெரியத்தானே வேண்டும் என்கிறார். அதற்கு பதில், தெரியாதுதான்,
மகிமையின் முடிவை அறியாதவர்களானாலும் அவர்களது சர்வஜ்ஞதைக்கு குறைவராது. ஏனென்றால் இருக்கிற வஸ்துவெல்லாம் சர்வஜ்ஞர்களுக்கு தெரியுமே தவிர எந்த வஸ்து இல்லவே இல்லையோ அதை அறியாதிருப்பது எல்லாம் அறிந்திருப்பதற்கு ஒத்துப்போகும். மாறாக ஆகாசத்திலே முளைத்த தாமரை, முயலுக்கு வந்த கொம்பு முதலிய இல்லாத வஸ்துக்களை தெரிந்து கொண்டவன் சர்வஜ்ஞன் என்று சொல்லப்படுவதில்லை, மருண்டு போனவன், பிராந்தவன் என்று எள்ளப்படுகிறான் அல்லவா. பொழிப்புரை முடிந்தது. லக்ஷ்மி மகிமை மிக்கவள், அவள் மகிமைக்கு முடிவே கிடையாது என்ற இந்த ஆறாவது அர்த்தம் திருமாமகள் என்ற பதத்திலே ஏற்கனவே சொன்ன அஞ்சு அர்த்தங்களிலிருந்து வேறுபட்டதா, ஏற்கனவே அதை சொல்லவில்லையா என்று கேட்டால், ஆமாம், ஐந்தாவது அர்த்தத்திலே திரு என்ற பெயரினுடைய வீச்சை பேசினோம், ஸ்ரீ என்ற பெயருக்கே அவ்வளவு மகிமை என்று. நாலாவது அர்த்தத்திலே திரு என்பதற்கு உலகில் காணும் அழகும் செல்வமும் என்று அர்த்தம் சொன்னோம். இப்போது ஆறாவதிலோ திரு என்பதற்கு லக்ஷ்மி என்று அர்த்தம் சொல்கிறோம். திருமாமகள் என்றால் லக்ஷ்மி என்கிற மகிமசாலினி என்று அர்த்தம். எவளுடைய மகிமாவதியே கிடையாதோ அவள், மகிமாவதிர் நகரினான்யாஜதே என்றபடி சர்வஜ்ஞர்களுக்கு கூட தெரியாததான மகிமாவதி. லக்ஷ்மி மகிமை வாய்ந்தவள் என்பதையும் பூர்வாச்சாரிய சூக்திகள் மூலம் விளக்குவது தகும். இதற்காக இப்போது மூன்று மேற்கோள்கள். முதலாவது ஸ்ரீஸ்துதியிலிருந்து, இரண்டாவது வேத சங்கிரகத்திலிருந்து, மூன்றாவது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலிருந்து. மூன்றிலே முதலாவது தேசிகர் சூக்தி, இரண்டாவது ராமானுஜர் சூக்தி, மூன்றாவது பட்டர் சூக்தி. மூன்றுமே சம்ஸ்கிருதத்திலே. முதலாவது பத்ய ரூபமானது, இரண்டாவது கத்திய ரூபமானது, மூன்றாவது மறுபடி பத்ய ரூபமானது. இப்பொழுது முதலாவது புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக ப்ரஜ்ஞைரணவதி குணா தூயசே சா கதம் த்வம். ஸ்ரீதேவியே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் புவனம் அகிலம், மேலும் பரமபதமும் கூட திவ்யம் பதம் வா, எவளுடைய செல்வமோ பூமாயுஷ்யாஹ, அத்தகைய அளவற்ற குணம் கொண்ட அனவதி குணா, அத்தகைய உன்னை சிற்றறிவினர்கள் சோக பிரஜர்கள் எப்படி துதிக்க முடியும்? தாயாருக்கு லீலா விபூதி, நித்திய விபூதி என்ற இரண்டு விபூதிகள் இருப்பதை புவனமகிலம் என்று ஒன்று, திவ்யம் பதம் என்று இன்னொன்றாக காண்பிக்கிறார். இந்த இரண்டிலே எல்லாமே அடங்கிவிட்டது.
சர்வமுமே அவளுக்கு சொந்தமாகிவிட்டது என்றால் எப்படி நாம் அவளுடைய மகிமையை பேச முடியும்? தூய சேசா கதம் த்வம். அடுத்து இரண்டாவது உரைநடையில் இருப்பது அனவதி மகிம மகிஷி என்று பெரிய பிராட்டியை கூறுகிற பத சந்தர்ப்பம். முழு பதத்தையும் சொல்ல வேண்டுமானால் பாஷ்யக்காரருடைய செயலி தெரியும். ஸ்வாதிமஸ்வானுரூபஸ்வரூபரூபகுண விபவைஸ்வரீயசீலாத்யனவதிக மகிம மகிஷி என்பது. இதிலே நமக்கு இப்போது வேண்டிய கருத்து அனவதிக மகிம மகிஷி என்பதிலே இருக்கிறது. எல்லை இல்லாத மகிமை கொண்டவள் பெரிய பிராட்டி என்பது. அப்புறம் அந்த மகிமை எப்படிப்பட்டது என்றால் எல்லை இல்லாதது என்று மட்டுமில்லை, சீலாதிகள் ஐஸ்வர்யாதிகள் விபவங்கள் குணங்கள் ரூபங்கள் சொரூபங்கள் எல்லாவற்றிலும் அவளுக்கு மகிமை. சொரூப மகிமை, ரூப மகிமை, குண மகிமை, விபவ மகிமை, ஐஸ்வர்ய மகிமை, சீல மகிமை எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றிலுமே அனவதிக மகிமை, பகவானுக்கு அபிமதமான மகிமை, பகவானுக்கு அனுரூபமான மகிமை. இது எம்பெருமானாருடைய அனுபவம். நாம் சொன்ன மூன்றிலே கடைசியான மேற்கோள் பட்டருடையது. தவ வைபவம் ததுச்சித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருஹா ஸ்தோத்தும் கேவயமித்யதஸ்ய ஜக்ருஹு ப்ராஞ்சோ விரிஞ்ச என்பது. ஸ்ரீரங்க நாயகியே, உன்னுடைய வைபவம் எதுவோ, உன்னுடைய வைபவம் எவ்வளவோ, எது யாவது தவ வைபவம், அதற்கு தக்கவாறு துதிப்பதற்கு ததுச்சித ஸ்தோத்ராய விரும்புவது சாத்தியமில்லை, அதற்கு ஆசை கூட பட முடியாது. தூரே ஸ்பிருஹா, உன் மகிமை வாசாமகோச்சரம். இந்த மூன்று பூர்வாச்சாரிய சூக்திகளாலும் திருவானவள் மகிமை மிக்கவள், திரு மா மகள் என்ற ஆறாம் அர்த்தத்தை உறுதிப்படுத்திக் கொண்டோம். இதற்கடுத்து திருமா மகள் என்பதற்கு ஏழாம் அர்த்தம். ஏழாவது அர்த்தத்திலே திரு என்பது லக்ஷ்மியினுடைய திரு. லக்ஷ்மியான திருவை சொல்லவில்லை, உலகத்தாரின் திரு லக்ஷ்மிக்கு அதீனமாக இருக்கிறதே, அதுவும் வேறர்த்தத்தில் சொல்லியாயிற்று. ரதிர்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயஹ, இது எல்லாமே திருதான். ரதி என்று ஒரு ஸ்ரீ, மதி என்று ஒரு ஸ்ரீ, திருதி என்று ஒரு ஸ்ரீ, சமிருத்தி என்று ஒரு ஸ்ரீ, சித்தி என்று ஒரு ஸ்ரீ, இதெல்லாம் அவளுடைய விபூதிகள், அவளுடைய அதீனத்திலே இருப்பவை. இப்பொழுது அவளுக்கே ஒரு திரு இருக்கும் அல்லவா,
அவளுடைய அழகு, அவளுடைய செல்வம், அந்த திருவாலே அவளுக்கு மகிமை என்பது ஏழாவது அர்த்தம். இதை கூறுகிற ஸ்லோகம் இதோ. ரூபஸ்ரியா குணகணைஹி விபவேன தாம்னா பாவைருதார மதுரைஹி சரிதைஷ் சதுரைஷ் சரித்ரைஹி நித்யம் தவைவ சத்ருஷீம் ஸ்ரீயமீஸ்வரீம் தாம். மூன்று பாதங்கள் போதும். இது ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே இருப்பது. இதனுடைய அர்த்தம் வடிவழகினாலும் குணக்கூட்டங்களாலும் விபவங்களாலும் தேஜஸினாலும் எண்ணங்களாலும் அழகிய இனிய சமர்த்த சரித்திரங்களாலும் என்றும் உனக்கு மட்டுமே ஏற்றவளான அந்த சர்வேஸ்வரி லக்ஷ்மியை என்பது பெருமாளிடம் சொல்கிறார் ஓரத்தாழ்வான். ரூபஸ்ரீயா வடிவழகு, அதனாலே பெருமாளுக்கு தகுந்தவள், வடிவழகினாலே பெருமை மிக்கவள், குணகணைஹி எத்தனையோ குணங்கள், ஆத்சல்யாதிகள் அவற்றாலேயும், விபவேன செல்வத்தாலே, தாம்னா தேஜஸ்தாலே, பாவைஹி எண்ணங்களாலே, இதை எல்லாமே திருதான். ரூபஸ்ரீயா என்று ஆரம்பித்தார் போலே. இப்படிப்பட்ட திரு ஆலே நித்யம் தவைவ சதுருஷீம் எப்பொழுதும் உனக்கு மட்டுமே சேர்ந்திருப்பவள். சேரும் என்பதற்கு ஒத்துப்போகும் என்று கூட ஒரு அர்த்தம். ஸ்ருதி சேர்கிறது முதல் இடங்களிலே பார்க்கிறோம். என்றும் உனக்கு மட்டுமே ஏற்றவளான அந்த சர்வேஸ்வரி லக்ஷ்மியே. இங்கே மும்மணி கோவையிலே திருமாமகள் என்றும் சேரும் என்றிருக்கிறதே, அதோடு ஒப்பிட்டால் என்றும் என்பதற்கு நேராக நித்யம் என்ற பதம் இங்கே கூறத்தாழ்வானுடைய ஸ்லோகத்திலே. நித்யம் தவைவ சதுருஷீம், நித்யம் என்ற பதம் இருக்கிறது, இங்கே என்று என்று பதம் இருக்கிறது. சேரும் என்பதற்கு நேராக சதுருஷீம் என்று பதம், நித்யம் தவைவ சதுருஷீம் ஸ்ரீயம் என்று. திருமாமகள் என்றும் சேரும் என்பதற்கு அது நேராயிற்று. திரு என்பதற்கு நேராக ரூபஸ்ரீயா என்று பதம். இப்பொழுது நாம் சொல்கிற ஏழாவது அப்படி திரு என்றால் அழகு, ரூபஸ்ரீயா குணகணைஹி திருவாலே என்ற அர்த்தம். மாமகள் என்பதற்கு நேராக ஸ்ரீஜம் ஈஸ்வரீம் தாம் என்று, ஈஸ்வரி என்று பதம். அழகினாலே மாமகள் என்றும் உன்னோடு சேரும் அனுரூபமாகும். அழகு, செல்வம், மேன்மை முதலிய எல்லாவற்றையும் குறிக்கும் திருவாலே மாமகள் அவள். மூன்றாம் வேற்றுமை ரூபஸ்ரீயா விபவேன தாம்னா என்று எல்லாம் மூன்றாம் வேற்றுமையிலே இருப்பதாலே
திருவாலே மாமகள் என்று அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த கருத்து என்றும் சேரும் என்ற பதக்கோவைக்கும் ஒரு விதமாக ஒத்து பெறுவதாலே இந்த ஏழாம் அர்த்தத்தை நாம் உபேட்சிப்பதற்கு இல்லை. இதுவரை திருமாமகள் என்பதற்கு ஏழு விதமாக யோஜனை பண்ணி அர்த்தம் சொன்னோம். எட்டாவது கூட சொல்லலாம், ஆனால் அது ஏற்கனவே சொன்ன ஏழு அர்த்தங்களிலிருந்து சொல்பமாகவே வேறுபட்டிருக்கிறபடியாலே அதை விட்டு விடுவோம். இதுவரை சொன்ன ஏழையும் ஒரு தடவை சுருக்கி சங்கிரகமாக பார்த்து கொண்டால்தான் அது பிரதிஷ்டிதமாகும். முடிவிலே அந்த காரியத்தை பண்ணுவோம். ஏழு அர்த்தங்கள். ஒன்று, திருமகள் என்றால் லக்ஷ்மி, திருமாமகள் என்றால் மகாலட்சுமி. இரண்டு, திரு என்றும் மா என்றும் பெயர்களை கொண்ட மகள் திருமாமகள். மூன்று, திருமகள் எல்லா இடத்திலும் வியாப்தமானதாலே திருமாமகளாகிறாள். நாலு, உலகத்தாரருடைய திருவுக்கெல்லாம் தேவதை என்கிற அர்த்தத்திலே மாமகள் ஆனவள் லக்ஷ்மி. ஐந்து, திரு என்கிற சொல்லுக்கு பொருளான மகிமை கொண்டவள் லக்ஷ்மி. ஆறு, மகிமை மிக்க திருமகள் என்ற அர்த்தம் திருமாமகள் என்பதற்கு. கடைசியாக ஏழு, தன்னுடைய திருவாலே பகவானோடு என்றும் சேரும்படியான மாமகள். திருவாலே மாமகள் என்றும் சேரும். இந்த ஏழு கருத்துகள் பரஸ்பரம் வேறுபாடுடைய ஏழு முக்கிய கருத்துகள் என்பதையும், அவையெல்லாம் திருமாமகள் என்ற ஒரே சொல்லிலே கிடைக்கிற விதத்தையும் மீண்டும் மீண்டும் அனுசந்திப்பது தகும். அடுத்த வாரம் என்றும் சேரும் திருமார்பில் என்பதனுடைய சூக்ஷ்மார்த்தங்களை உள்ளர்த்தங்களை கேட்டு மகிழ்வோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.